ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி சிக்கன் கிரேவி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம 10 நிமிஷத்துலேயே சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்ன பொருட்கள்? சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி 2 எடுத்திருக்கோம். பூண்டு 5 பல் எடுத்திருக்கோம். இஞ்சி தேவையான அளவு. வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நீங்கள் ரொம்ப வதக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இதோட நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. கறி வந்து உங்களுக்கு கலர் மாறி இருந்திருக்கும். கறி நல்லா இப்போ உருண்டு வந்திருக்கு. நீங்க இந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டு. மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி, வெங்காயம், சிக்கன் எல்லாமே நம்ம சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம எல்லாமே வதக்கியிருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி இருக்கும் நீங்க லாஸ்டா பாத்தீங்கன்னா. இப்போ இதோட நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ எப்படி தாளிச்சு விடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கோம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வடிச்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 1 சேர்த்துக்கோங்க. அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகும் சோம்பும் 1 ஸ்பூன் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இதோட நம்ம குக்கரில் வேக வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணிலாம் நல்லா வத்திருக்கு. நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இதோட கொத்தமல்லி தழை, புதினா தழை சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். நம்ம குக்கர்லேயே ஒரு 10 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கிச்சு. நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்டோம். நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பிளெயின் ரைஸ் இதோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சத்தான சமையலுடன் சந்திப்போம். தேங்க்யூ.